கொடநாட மயிலாட சீசன் 50 நடத்த கலா மாஸ்டர் முடிவு. ஐ ஜாலி உடைய என்ன ஏய் இங்க வா உட்காரு. நீ என்ன கீழே போறதெல்லாம் புறக்க புறக்க வச்சுட்டு இருக்க? யாரு நீ? நாங்களும் உன்னை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கூட்டுற பெருக்கிற குப்பை வாடுற தண்ணி எடுத்து வைக்கிற இந்த பண்ணியோட தெரிஞ்சிட்டு இருக்க. யார் நீ? ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஜடமா எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லாம எங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கியே, யார் யா நீ? ஏஜென்ட். அப்படியா? எத்தனை பேர் கைவசம் வச்சிருக்க? 2000 பேர் இருக்காங்க. அடேங்கப்பா, பெரிய லெவல் போல இருக்கு. ஆமாங்க, இன்னும் ஒரு 5 பேர் கடச்சிட்டாங்கன்னா மாசமான பணம் வரும். யோ, மாசமான இந்த தொழிலே முடங்கி போயிருமையா? நீங்க எந்த தொழில சொல்றீங்க? நீ மாமா தானே? ஐயோ இல்லீங்க, நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இன்சூரன்ஸ் ஏஜென்டா? இத முன்னாடியே சொல்லி தொலை வேண்டி தானே. நாங்க என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டோம். சரி, எங்களை எதுக்கு ஃபாலோ பண்ற? நீங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். யாரு? நாங்க. மேல சொல்லு. ஆளுக்கு ஒரு பாலிசி போட்டீங்கன்னா சந்தோஷமா கிளம்பி போயிடுவேன். நீ கமிஷன் வாங்கிட்டு கிளம்பிடுவ, நாங்க எல்லாம் கஷ்டப்படணும். அதானே இங்க வரிய? இருக்கிற எல்லா பாலிசியும் நாங்க போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு பாலிசி தான் பெண்டிங். என்ன பாலிசி? லவ் பாலிசி போடுறிய? அதெல்லாம் நம்ம கம்பெனியில போடுறது இல்லைங்க. ஏன் போடுறது இல்லைங்கிறேன். எதிர்பார்க்காம நடக்கிற ஆக்சிடென்ட்க்கே பாலிசி வச்சிருக்கீங்க, எதிர்பார்த்து பண்ற காதலுக்கு ஏன் பாலிசி இல்லங்கறேன்? புரியலையே. புரியற மாதிரி நான் சொல்றேன். ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணும்போது பீச், பார்க், ஹோட்டல்னு கூட்டி போய் கையில இருக்க காசெல்லாம் செலவு பண்ண வச்சிட்டு அப்புறம் கம்பியை நிட்டு கிளம்பிடுறான். இந்த காசெல்லாம் எப்படி கலெக்ட் பண்றது? இந்த லவ் பாலிசி மட்டும் நீ போடு, உலகத்துல இருக்க முக்காவாசி பேரும் இந்த பாலிசில தான் சேருவான். நாங்களும் சேருவோம். பாலிசி போடுவீங்கன்னு உங்க பின்னாடி சுத்தலம் பாருங்க. என் புத்திய செருப்பால வச்சுக்கோங்க. அவங்க பாலிசி போடலன்னா என்ன? நான் பாலிசி போடுறேன். அனிமல்ஸ்க்கெல்லாம் எங்க கம்பெனியில பாலிசி போடுறது இல்லையா?